Hi friends, welcome to InterviewDOT. In the video, we will talk about some software engineering facts. So, in this particular section, we will use a laptop. So, we will use a desktop, use a laptop, and we will design it. So, we will use a laptop. It is an 11kg laptop. Configuration is very low. This is an interesting fact. So, we will use a laptop Osborne 1 and call it 1981. So, portable computer or transport. Portable computer அப்படினு சொல்லி சொல்றாங்க சோ டெஸ்க்டாப் கம்ப்யூட்டர்னா ஒரே இடத்துல ஃபிக்ஸ்டா இருக்கும் சோ இது போர்ட்டபிள் கம்ப்யூட்டர் இல்ல லேப்டாப்னா என்னன்னா யூ கேன் take with you. இது வந்து மூவபிள் லைக் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு கொண்டு போலாம் கையிலே கொண்டு போலாம் அப்படினு சொல்லி அந்த ஒரு ஐடியால தான் இது ஆரம்பிச்சாங்க சோ ஆஸ்பான் 1 Okay, the Osborne 1 உடைய configuration என்னன்னு பாத்தீனா 1981 ல உருவாக்கி இருக்காங்க. இதனுடைய CPU பாத்தீனா Zilog Z80 4 MHz. இப்ப கரண்ட் லேப்டாப் உடைய CPUலாம் பாத்தீனா GHz 5.46 GHzலாம் வந்து போயிட்டு இருக்கு. அப்ப பாத்தீனா ரொம்ப கம்மியா 4 MHz. ரொம்ப ஷாக்கிங்கான விஷயம் என்னன்னா ஹார்ட் டிஸ்கே கிடையாது. 5.25 இன்ச் floppy drives தான் வந்து ஸ்டோரேஜ்க்காக யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க சோ RAM பாத்தீனா 64 KB இப்பலாம் பாத்தீனா GB ல போயிட்டு இருக்கு அப்ப வந்து ரொம்ப கம்மியா 64 KB தான் யூஸ் பண்ணிருக்காங்க அப்பதிக்கு பிரைஸ் பாத்தீனா ஒரு $1000 கிட்ட வந்திருக்கு இப்போதி ரேஞ்ச் பாத்தீனா ஒரு $6000 கிட்ட வரும் कंट्री பாத்தீனா யுனைடெட் ஸ்டேட்ஸ் அது உருவாக்கி இருக்காங்க கம்பெனி பாத்தீனா Osborne கம்ப்யூட்டர் கார்ப்பரேஷன் தான் வந்து இந்த Osborne 1 வந்து உருவாக்கி இருக்காங்க சரிங்க இவ்ளோ கான்ஃபிகரேஷன்லாம் பார்த்தாச்சு இதனோட weight எப்படி இருக்குன்னு பாத்தீனா லக்கேஜபிள் லேப்டாப் 11 kgங்க இதுல நான் படிச்சு பாக்கும்போது CRT மானிட்டர் யூஸ் பண்ணிருக்காங்க இப்போ யூஸ் பண்ற மாதிரி கிடையாது மானிட்டர்ஸ் CRT யூஸ் பண்ணிருக்காங்க சில இந்த டியூப்லாம் வரும் அதுதான் மேக்ஸிமம் weight எடுத்துக்குது இந்த பிக்சர நீங்க பாக்கும்போது தெரியும் உங்களுக்கு வந்து எவ்வளவு பெரிய மானிட்டர் பாருங்க அதனுடைய சேசிஸோட அட்டாச் பண்ணிருக்காங்க கீபோர்டும் பாத்தீனா அது கூடவே அட்டாச்சா இருக்கும் அதனால தான் வந்து இது இவ்ளோ கேஜியா இருக்கு இது எப்படி தூக்கிட்டு போறாங்கன்னு தெரியல பட் அந்த காலத்துல இது ஒரு மிகப்பெரிய ரெவல்யூஷன் from desktop computers to laptop இதுல வந்து 5 இன்ச் monochrome CRT screen இருக்கு சேசிஸ்ல அதாவது பேஸோடவே அது கனெக்ட் பண்ணிருக்காங்க அந்த மானிட்டர் இதுல எவ்வளவு லைன்ஸ் வந்து பிரிண்ட் பண்ணலாம் பாத்தீங்கன்னா 52 கேரக்டர்ஸ் வந்து per line வந்து பிரிண்ட் பண்ணலாம் ஓகே இந்த Osborne 1 ல சாஃப்ட்வேர் ஏதா இன்ஸ்டால் ஆயிருக்குமா அப்படின்னு பாத்தீங்கன்னா வேர்ட் ப்ராசர் வந்து இன்ஸ்டால் பண்ணிருக்காங்க அதுக்கு பேர் வந்து வேர்ட் ஸ்டார் அதுக்கப்புறம் வந்து சூப்பர் கால்க் ஸ்ப்ரெட்ஷீட் அப்ளிகேஷன் வந்து இந்த சாஃப்ட்வேர் வந்து இன்ஸ்டால் பண்ணிருக்காங்க ஸோ Osborne 1 வந்து மொபைல் கம்ப்யூட்டிங் வந்து ஒரு ஸ்டேஜ் செட் பண்ண ஒரு கம்ப்யூட்டர்னு சொல்லி சொல்றாங்க ஃபியூச்சர் லேப்டாப் டிசைனுக்கும் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னு சொல்லி சொல்றாங்க இதில் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா Osborne எஃபெக்ட்னு சொல்கிறாங்க அது என்னன்னா யூஸ்வலாக ஒரு கம்பெனி வந்து புது ப்ராடக்ட்டை உருவாக்குறதுக்கு முன்னாடி அதை இன்ஃபார்ம் பண்ண மாட்டாங்க ஆனால் இவங்க பார்த்தீங்கன்னா ப்ரீமெச்சூராகவே இந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட் வரப்போகுதுன்னு இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க அதோட டிமாண்டும் பார்த்தீங்கன்னா அதிகமாகிடுச்சு ஆனால் வெயிட்டிங் டைம் அதிகமானதுனால ஃபார் த நியூ மாடல் த கஸ்டமர்ஸ் வர் நாட் ஹாப்பி ஸோ இதனால இந்த கம்பெனிக்கு ஒரு ஃபினான்ஷியல் ட்ரபிள் வந்துச்சு அது இவென்ச்சுவலாக பேங்க்ரப்சி ஃபைல் பண்ணாங்க 1985ல் ஸோ இதுக்கு பேர் தான் வந்து பார்த்தீங்கன்னா Osborne எஃபெக்ட் ஸோ ஃப்ரம் டெஸ்க்டாப் டு லேப்டாப் மூவ் பண்ணுற அந்த ஸ்டேஜஸை பற்றி படிக்கும்போது நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம்லாம் வந்து கற்றுக்கிட்டேன் நான் எனக்கு ஒரு விஷயம் தான் தோணுச்சு நம்ம எங்கேருந்து எங்கே வந்திருக்கோம் பாருங்கள் 64 KB கிட்டத்தட்ட GB's டெராபைட்ஸ் நம்ம போயிட்டுருக்கோம் கண்டிப்பாக வந்து நெக்ஸ்ட் 10 இயர்ஸ் 20 இயர்ஸில் வந்து இதை விட 10x நம்ம வந்து மாறுவோன்றது தான் நான் கற்றுக்கிட்டேன் உங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறேன் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு மை சேனல் ஃபார் மோர் டெக் வீடியோஸ் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யர் சப்போர்ட் அண்ட் ஆல் த பெஸ்ட் ஃபார் யர் கேரியர் தேங்க்யூ பாய் பாய்